வணக்கம் நேயர்களே, இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலில் அடக்கமாகி இருக்கும் சித்தர். ஜனப்படத்தில் ஒரு சிறிய கதை, ஒரு அடி தான் இருக்கும். அந்த ஒரு அடிக்குள்ளே அந்த இதுவை சுருக்கி எப்படி போனார், எப்படி ஏந்து வரப்போறாரு, எத்தனை நாளைக்கு இருப்பாருலாம் தெரியாது. பலாமரத்தின் அடியில் ஞானத்தை அடைந்த மகான். நீராத நோய்களுக்கு வில்வையிலையும் விபூதியும் கொடுத்து வந்தார். புற்றுநோய்கள் ஆகப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்கே வருவார்கள். வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து நிறைய பேர் பயனை பெற்று சென்றிருக்காங்க. 30 குரங்குகள் புதைக்கப்பட்ட சமாதி கோவில். ஒவ்வொரு பெரிய பெரிய கோணிலும் அஞ்சஞ்சு குரங்கா போட்டு ஓட்டிட்டு வந்துட்டாங்க வண்டியில ஏத்தி. இந்த இடத்துக்கு வந்தவுடனே குரங்கெல்லாம் அப்படியே மூச்சு திணறி இறந்துருச்சுங்க. உள்ள குழி வெட்டி சமாதி பண்ணி அது மேல ஆஞ்சநேயர் சிலையை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள். மர்மம். வேலூர் மாவட்டத்தில் திருவலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் வில்வநாதேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல அரசர்களின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காண கிடைக்கின்றன. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்குள் ஒரு ஜீவசமாதி அமைந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இங்கு சமாதியாகி இருக்கும் மகானின் உருவம் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இவரது பெயர் சிவானந்த மௌனகுரு சித்தர் என்று சொல்கிறார்கள். இந்த சிவானந்தர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர் என்றும், அங்கு இல்லறத்தில் இருந்த இவருக்கு முருகன் காட்சி கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இல்லறத்தை துறந்து பல்வேறு ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றவர் இறுதியில் இந்த திருவலம் கோவிலுக்கு வந்திருக்கிறார். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சலவை தொழில் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு முருகப்பெருமான் தோண்டி, நீ வருங்காலத்தில் வந்து சாமிகளுக்கு சீடனாக இருக்க வேண்டும் என்று அவர் கனவில் தோண்டியதாகவும், அதன் பின் அவர் இல்லறத்தை விட்டு துறவரம் மேற்கொண்டு அம்முண்டி அந்த காரணம்பட்டு ராகத்தம்மன் கோயில் இந்த கோயில்களில் ஆடை ஆபரணம் துறந்து கோணிப்பட்டையுடன் அணிந்து அந்த கோவில்களில் தங்கி திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில்தான் 1960 ஐப்பசி மாதம் 3 அமாவாசை அன்று அவருக்கு ஞானம் வந்தது. திருவலத்திற்கு வந்து விட்டார் அவர். இங்கு வந்தபோது இந்த ஆலயம் பாழடைந்து கிடந்தது என்றும், இந்த மகானின் பெரும் முயற்சியால் தான் திருப்பணிகள் நடைபெற்றது என்றும் சொல்கிறார்கள். தடைபட்டிருந்த திருவிழாக்களை மீண்டும் நடத்துவதற்காக இவர் தான் சேகரித்த பணத்தை வைப்பு தொகையாக வைத்தார் என்றும், அந்த பணத்தின் வட்டியிலிருந்து திருவிழாக்கள் நடத்தப்பட்டன என்றும் சொல்கிறார்கள். இந்த கோவிலை பார்த்தா, இந்த கோவில் வந்து அழியிற நிலையில் இருக்குது. அந்த டைம் விளக்கு ஏற்ற கூட வழி கிடையாது. சாதாவாக இங்கே இருந்தாங்க எல்லா ஜனமும். வில்வக்காடாகவும் மேடாகவும் எல்லாம் இடிஞ்சு போகும். ஒரு மண்மேடாக இருந்தது கோவில். அப்புறம் அவரே இங்கு தங்கி இதை திருப்பணிகள் செய்ய சீர்திரு செய்ய ஆரம்பித்தார். இந்த கோவிலில் வழக்கமாக நடைபெறும் திருவிழாக்கள் நின்று போயிருந்தன. அந்த திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற அவர் 179,63 ரூபாயை ஹைகோர்ட் அபிஷியல் ட்ரஸ்டில் நிரந்தர வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து வரும் வட்டியை எடுத்து இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மின்விளக்குகள் எரியதற்கு எல்லாவற்றுக்கும் இவர் இந்த தொகையை நிரந்தர வைப்பு தொகையாக செய்து வைத்தார். இவரது அற்புதங்களாக பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன.
அமாவாசை அன்று வில்வ இலையையும் திருநீரையும் கலந்து இவர் கொடுப்பார் என்றும், அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்பதாகவும் சொல்கிறார்கள். அவருடைய புகழ் இங்கு பரவுவதற்கு முக்கியமாக காரணம் என்னன்னா, அவர் வந்து தீராத நோய்களுக்கு வில்வ இலையும் விபூதியும் கொடுத்து வந்தார். அவர் மருந்தே தான். புற்றுநோய் இல்லாதப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு வருவார்கள். அமாவாசை அன்று அவர் இங்கே சிறப்பான பணியை செய்து வந்தார். இதனால் அது உலகம் பூரா பரவுற மாதிரி தான். ஏன்னா வெளிநாட்டிலேருந்தும் இங்கே வந்து நிறைய பேர் அந்த பயனை பெற்று சென்றிருக்கார்கள். நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே தனது ஞானத்தால் உணர்ந்து செயல்படும் ஆற்றலும் இவருக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட ஆப்பிளை நான்கு துண்டுகளாக இவர் வெட்ட சொன்ன சம்பவம் சொல்லப்படுகிறது. சாமி வந்து ரொம்ப சில அதிசயங்கள் நிகழ்த்துவார். அது எப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாலு பேர் இந்த திருவள்ளத்துக்கு வரணும், போய் சாமி பார்க்கணும்னு நாலு பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. அங்கே ராணிப்பேட்டையில் இறங்கி தான் இந்த திருவள்ளத்துக்கு பஸ்ஸில் வரணும். அப்போ வரும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறான், ராணி திருவள்ளத்துக்கு என்னத்துக்கு போகணும், நம்ம ரத்தனகிரி போய் போகலாம் அப்படின்னு அவங்க யோசித்து பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே சாமி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அருள் கூத்துங்கிறார் எல்லாருக்கும். ஒரு ஆப்பிள் அஞ்சு ரெண்டு துண்டு ஆகினாங்க. அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றது கொடுக்க சொன்னார் பக்தர்கள் வந்தவங்கள. அப்போ சாமி சொன்னார், இதை ரெண்டு துண்டு ஆக்காத, இன்னும் நாலு துண்டு போடுனாராம். எதுக்கு சாமி, நம்ம இருக்குது இங்கே ரெண்டு பேர் தானே, நீங்கள் நாலு துண்டு போட சொல்கிறீங்களா? அந்த நேரத்தில், இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாலு பேர் வருவாங்க பாருங்க அப்படின்னாராம். அப்புறம் திடீர்னு அந்த ராணிப்பேட்டையில் இறங்கணுங்க, ரைட்டு நம்ம திருவிழமே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாதிரி மறுபடியும் திருவிழா வந்து இங்கே சாமி பார்த்த உடனே அவர் சாமி கூப்பிட்டாராம், நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க, ராணிப்பேட்டையிலே ரத்தனகிரி போகலாமா திருவிழம் போகலான்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க, கட்சியில் திருவிழத்துக்கு வர வேண்டி உங்களுக்கு ஏற்பட்டது, அந்த நாலு பேருக்கு தான் நான் இந்த துண்டு நான் வச்சு எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னேன், அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அருளாச்சி கொடுத்துக்கிறார். இதே போல இவரது பெயரில் அறக்கட்டளையை துவங்கிய பொறியாளருக்கு 10 நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று சிவானந்த மௌனகுரு சித்தர் கூறியதாகவும், அப்படியே பதவி உயர்வு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பி எஸ் நடராஜன் என்ப ஒரு இன்ஜினியரே இந்த வேலூருக்கு வந்தார். இவர் அவங்க மாமியார்லாம் ரொம்ப உடல் வலியால் இருக்கும்போது தான் இந்த திருவள்ளத்துக்கு போனால் அது சீராகன்னு சொன்ன உடனே இங்கே வந்த உடனே அவருக்கு இந்த விபூதியை விழுவங்கிட்டு அவர் சரியாயிட்டாங்க. ஆமாம், அதுலேருந்து அவர் பெரிய பக்தராகி தான் இந்த சீலஸ்ரீ சிவானந்த அறக்கட்டளை துவக்கி வைத்தார். சாதாரண இன்ஜினியராக இருந்தாருங்க. அவர் படிப்புக்கு அந்த நேரத்தில் சீப் இன்ஜினியர் கொடுக்க முடியாது, அவர் அந்த துறையை சேர்ந்தவர் இல்லை. இருந்தாலும் சாமி என்ன சொன்னார், நீ இந்த தமிழ்நாடுனுடைய அப்போ ஹவுசிங் போர்டுக்கு ஒரே சீப் இன்ஜினியர் தான் அந்த காலத்தில். சாமி சொன்னார், நீ சீப் இன்ஜினியராக இன்னும் 10 நாளில் பதவி ஏற்கிற, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். எப்படி நடந்ததுன்னே இவருக்கே தெரியாது. மறுநாள் இவருக்கு ஆர்டர் வந்துவிட்டான், சீப் இன்ஜினியர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஸ்டேட்டு அப்படி. இது ஒரு அதிசயம். எழும்பூரில் புகழ்பெற்ற ராஜரத்தினம் ஸ்டேடியம் அமைக்க நிலம் கொடுத்தவரின் மகனுக்கு நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த மகான் முன்கூட்டியே கணித்து சொன்னார் என்கிற தகவலும் ஆச்சரியப்படுத்துகிறது. குமார் ராஜரத்னம் என்கிற அட்வொகேட்டு சிகிச்சைக்காக அவர் ஃபேமிலி இங்கே அழைத்து வந்தவர், சாமியான பக்தரானார். அவர் அட்வொகேட்டாக இருந்தார் தவிர, அவங்க இந்த குமார் ராஜரத்னம் என்பது ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மூரில் இருக்குது இல்லையா, அவருடைய பையன் அவர். அந்த ஸ்டேடியத்தையே கொடுத்தவர் ராஜரத்னம், அவருடைய மகன் இவர். இவர் வந்து இந்த சாமியாண்ட ரொம்ப பக்தியாக இருந்தாருங்க. சாமி நான் சாமியாராகவே ஆகிடணும் இருந்தார். அப்போது அந்த டைமில் அவர் சொன்னார், நீ சாமியார் ஆக போகிறதில்ல, உனக்கு ஒரு பெரிய ஜட்ஜி பதவி காத்துங்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க எல்லோரும் அதிசயித்தாங்க. காரணம் என்னென்னா, அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒன்றும் வாதாடுறது கிடையாது, அவர் சாதாவாக தான் இருப்பார். இங்கே வந்தால் எல்லாரும் மேலே கை போட்டு போவார் வருவார். அந்த மாதிரி ஆள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவியே கெச்சு போச்சுங்க. தலைமை நீதிபதியாக அவருக்கு போஸ்டிங் வந்தது. இதெல்லாம் சாமி சொன்ன அருள்வாக்கு. வள்ளலாரின் வழியில் ஜீவ காருண்யத்தை முக்கிய கடமையாக கருதி செயல்பட்டு வந்த இந்த மகான் வடலூரில் இருக்கும் வள்ளலாரின் மடத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாகவும் கூறுகிறார்கள்.
ஜீவகாரண்யமுடையவர். அவருடைய முக்கிய கொள்கை ஜீவகாரண்யம் தான். அது வள்ளலாருடைய எதுவை பின்பற்றுவார். ஒரு தடவை வள்ளலார் மடத்துக்கே அங்கே சென்று அங்கேயே சில பிரச்சனைகளால் சில செயல்களை செய்ய முடியல. இவர் போய் தீர்த்து வச்சார். அங்கே வள்ளலார் இதுக்கு வடலூர் சென்று இவர் தான் பண்ணார். வில்வ இலை மற்றும் திருநீரை கொண்டு இவர் நோய்களை குணப்படுத்தும் போது அதற்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே செலவிடுவார் என்றும், உடை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பார் என்றும் சொல்கிறார்கள். தொண்டுகளை அவர் செய்து வந்தார். எப்பவும் எளிமையாக இருப்பார். அவர் யார் கொடுத்தாலும் பணத்தை கையிலே வாங்கினது கிடையாது. ஒரு குச்சி இருக்கும், அதில் தள்ளி விட்டுருவார். அவருடன் இருக்கும் பெரியவர்கள் தான் அந்த பணத்தை ஏற்று இதற்கு செய்வார்கள். இந்த ஆன்மீக தொண்டுகளுக்கு செலவிடுவார்கள். அப்போது மேலும் பள்ளிகள் இல்லாத இடத்துல பள்ளிகள் கட்டுவதற்கு உதவி செய்யுது. தீ ஏற்பட்டது குடியாத்தம் போன்ற இடங்கள்லாம், அங்கெல்லாம் தீ விபத்தில் ஏற்பட்டதற்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பல தொண்டுகள் செய்திருக்கார் அவர் சாமிகள். 1960 காலகட்டங்களில் இவர் இந்த பகுதிக்கு வந்தபோது இதோ இந்த பலாமரத்தின் அடிப்பகுதியில் அமர்ந்துதான் தியானம் செய்தாராம். அந்த தியானத்தில் ஞானத்தை அடைந்திருக்கிறார். இதே போல ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதிக்கு அருகில் ஒரு சிறிய தியான அறை போன்ற அமைப்பை உருவாக்கி அதில் அமர்ந்து பல நாட்கள் இவர் தியானம் செய்வார் என்ற தகவலும் கிடைத்தது. ஒரு ஆள் உள்ளே நுழைவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய இந்த அமைப்பிற்குள் அவர் எப்படி பல நாட்கள் தியானம் செய்தார் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. திடீரென கோபுரத்தின் மேல் ஏறி இவர் தியானம் செய்வார் என்றும் சொல்கிறார்கள். சாமிகள் ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ராஜராஜேஸ்வரி ஆலயத்தாண்ட அந்த இந்த நாகலிங்கம் மரத்துங்க சாமிக்கு தியான பீடங்கள் இருக்குது. அந்த தியானப்படத்தில் ஒரு சிறிய கதவு ஒரு அடி தான் இருக்கும். அந்த ஒரு அடிக்குள்ளே அந்த இதுவை சுருக்கி எப்படி போனார், எப்படி ஏந்து வரப்போகிறாரு, எத்தனை நாளைக்கு இருப்பாருலாம் தெரியாது. அது அதில் வந்து அது மாதிரி பல்வேறான எந்த கோயிலில் போனாலும் அவர் அது மாதிரி ஒரு இதை அமைச்சு தான் வந்துக்கிறார். மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அப்படி 10 நாள் இருப்பார், 5 நாள் இருப்பார். சாமி எந்த இடத்துல இல்லை வெளியூர் போயிட்டுருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரா ஏன் இல்லை அப்படின்றதெல்லாம் மக்கள் குறைக்கட்டு. அதுக்கப்புறம்னாக்கா அவங்களுக்கு அவருக்கு தெரியும், திருப்பி வெளியே வருவார். மக்கள் மத்தியிலையும் வந்திருக்கிறாரு, தனியாகவும் வந்திருக்கிறாரு. இவருக்கு மௌனகுரு என்கிற பெயர் வந்ததின் பின்னணியும் அறிய கிடைக்கிறது. இவர் பல ஆண்டுகள் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்து வந்தார் என்றும், பிறகு ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பேச ஆரம்பித்தார் என்றும் சொல்கிறார்கள். அவர் மௌனமாக இருந்த காலகட்டத்தில் மௌனகுரு என்கிற பெயர் உருவாகி இருக்கிறது. அவர் மௌனமாக இருந்தார். ஒரு தடவை வந்து நம்ம காமராஜர் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து சாமியை பார்த்தாங்க. அப்போ தான் அவரை கேட்டாங்க, மௌனமாக இருந்து என்னங்க நீங்கள் இப்போ வாய் தந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னா. அப்போ தான் அவர் மௌனத்தை கலைத்து இங்கே பேச தொடங்கினார். 1988 இதோ இந்த இடத்தில் ஜீவசமாதியாகி இருக்கிறார் இந்த மகான். தனது இறுதி நிலையை உணர்ந்து முன்கூட்டியே தனக்கான சமாதி அமைப்பை இங்கே இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவலும் ஆச்சரியப்படுத்தியது. ஜீவசமாதியை இங்கே செய்யணுன்றதுக்கு அது ஒரு சேட் அவர்களுடைய இடம். இது அவர் வாங்கி கொடுத்த இடத்துல இது இந்த ஜீவசமாதி அவர் இருக்கும்போதே ஏற்படுத்தப்பட்டது. அது அதில் தான் அவர் வந்து அந்த 1988 ஜனவரி 1 அன்று ஜீவசமாதி அடைந்தார். அந்த நாளை நாங்கள் குரு பூஜை நாளாக இந்த வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். சுமார் 10,000-20,000 பேருக்கு 2 நாட்கள் அன்னதானம்
செய்து வருகிறோம். அது பெரிய அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது. தன்னை நாடி வருபவர்களை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை பற்றி இவர் புரிந்து கொள்வார் என்றும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இவர் வில்வ இலை திருநீரை கொடுத்து அவர்களது பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் சொல்கிறார்கள். இவரால் நோய் நீங்கிய ஒரு பெண்மணி 102 வயதான நிலையில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. சாமிகள் வில்வம் விபூதியை அந்த அமாவாசை அன்னைக்கு கொடுப்பார். அதை அவங்களை அவங்களுக்கு தகுந்த எந்த விதமான நோய், பெண்களாக இருந்தால் மார்பு புற்று, யோனி புற்று, ஆண்களாக இருந்தால் லிங்க புற்று, பல புற்று நோய்களுக்கு எளிய இந்த மருந்துகளை 3 நாள், 5 நாள், 6 நாள் இல்லை 1 வாரம், 40 நாள் அப்படிலாம் அவங்களுக்கு கொடுத்து பக்குவப்படுத்தி தீராத சிஎம்சியால் இந்த தமிழ்நாடு அளவில் தீராத ஆட்கள் தீர்ந்துருக்கிறாங்க. இப்போ அந்த சேட்டு வீடு இந்த இடத்த வாங்கி கொடுத்தவங்களாம் கூட ஒரு அம்மா பத்தாசி அம்மாள், அந்த அம்மாவுக்கு 102 அஞ்சோ 105 வயசாக ஆகிறது, இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிப்பில் நீங்கி நல்லபடியாக இருக்கிறார்கள். இதோ இந்த நபர் ஜெர்மனியில் விமானத்தை தவறவிட்ட போது தங்களுக்கு இந்த மகான் காட்சி கொடுத்தார் என்பதை நெகிழ்ந்து பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் அமெரிக்கா போனோம். ஜெர்மனியில் நாங்கள் ஃப்ளைட்டை விட்டுட்டோம். அப்போ இவர் தான் நினச்சோம், இவரே வந்தார், எங்களுக்கு வேறு ஒரு ஊரில் வந்தார், எங்களுக்கு வழி காமிச்சார், நாங்கள் எங்கள் மகள் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். இவர் நம்ம நினச்சோம்னா நம்ம கேட்குறதா அவர் செய்வார். நம்ம உளமாற அவரை நம்ம வழிபட்டு நம்ம தேவையை நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் உடனே கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. போதைப் பொருள் பயன்படுத்துவது உள்ளிட்ட தவறான பழக்கங்கள் கொண்டவர்களுக்கு இவர் ஒரு நூலை கட்டுவார் என்றும், அந்த நூலை கட்டிய பிறகு அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதற்கு ஒரு நூல் கட்டுவார். அமாவாசை அன்னைக்கு வந்தால் ஓமன்ற எழுத்து போட்டு உட்கார வச்சு அதில் நீ நீயா வந்திருக்கிறப்பா, நீ சாப்பிட மாட்டேன், தாய் தந்தையோ மற்றவங்களையோ இந்த ஊர் உலகத்தையோ அரவணைச்சி அன்பாக நடக்கிறதுக்கு முதல் படி இந்த நூலை கட்டிக்க அப்படின்வார். நூல் கட்டிக்கன்னா திரும்பவும் அந்த தவறான பாதைகளுக்கு போகாத, கஞ்சா பொடி இந்த மாதிரி எல்லா விதமான வாஸ்துக்களுக்கும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நடந்தவங்களும் ஏராளம். இப்படி பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த சித்தரின் ஜீவசமாதி பற்றி அறிய கிடைக்கும் நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குரங்குகளுக்காக அமைக்கப்பட்ட சமாதி ஒன்று கோவிலாக மாறி வழிபாட்டில் இருப்பது பற்றிய தகவல் ஆச்சரியப்படுத்துகிறது. ராயக்கோட்டையிலிருந்து ஓசூர் செல்லும் சாலையில் அகரம் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கிறது இந்த குரங்கு சமாதி கோவில். இந்த சமாதியில் ஒன்றல்ல, இரண்டல்ல, மொத்தம் 30 குரங்குகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வியக்க வைக்கிறது. இதன் பின்னணியில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ராயக்கோட்டை மலைப்பகுதியில் குரங்குகள் அட்டூழியம் செய்து வந்ததாகவும், அந்த குரங்குகளை பிடித்து மூட்டையாக கட்டிய ஊர் மக்கள் மாட்டு வண்டியில் போட்டு வேறொரு இடத்தில் விட்டுவிட அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திற்கு வந்தபோது 2 குரங்குகள் மூட்டையில் இருந்து தப்பித்து மரத்தில் ஏறியதாகவும், மூட்டையில் இருந்த மற்ற 30 குரங்குகள் மூச்சு முட்டி இறந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். இதனால் அந்த 30 குரங்குகளையும் இதே இடத்தில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் கோவில் உருவாகி தற்போது வழிபாட்டில் இருந்து வருகிறது. அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு திருவிழாக்கள் நடக்கும் காலகட்டங்களில் இந்த குரங்கு கோவிலுக்கும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன.
ராயக்கோட்டை மலையில் புளிய மரம் அதிகம். அந்த புளியெல்லாம் எடுத்து எடுத்து கடித்து கடித்து வேஸ்ட் பண்ணிடும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கூண்டு வச்சு குரங்குங்களை பிடிப்பாங்க. அந்த மாதிரி 32 குரங்குங்களை இந்த கோணி பையில் ஒவ்வொரு பெரிய பெரிய கோணிலையும் 5-5 குரங்காக போட்டு ரெட்டை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போய் சாணமாவுங்க பக்கம் காடு இருக்குங்க, இந்த சாணமாவு காட்டில் கொண்டு போய் விட்டுடுப்பா, ரொம்ப தொந்தரவு பண்ணது இந்த குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க வண்டியில் ஏற்றி. இந்த இடத்துக்கு வந்தவுடனே குரங்கெல்லாம் அப்படியே மூச்சு திணறி இறந்துருச்சிங்க. அதனால் அதில் 32 குரங்கு எடுத்துகிட்டு வந்தது, 30 குரங்கு முட்டையிலேயே மூச்சு திணறி இறந்துருச்சு. 2 குரங்கு மட்டும் இங்கே ஒரு மரம் இருந்ததா, அந்த மரம் ஏறி போயிடுச்சான். இந்த பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து அந்த 30 குரங்குங்களையும் உள்ளற குழி வெட்டி சமாதி பண்ணி அது மேலே ஆஞ்சநேயர் சிலையை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு அனுமன் ஜெயந்தினா நல்லா விசேஷம் செய்கிறாங்க. அதே போல் அகரம் கோயில் விசேஷம் செய்யும்போது இங்கும் விசேஷம் செய்கிறாங்க.